நல்லா இருக்குங்கய்யா. ஓகே, அன்பான அவர்களுக்கு மதிய வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று மூன்றாவது நாள் வகுப்பு நமக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே வகுப்புல பார்த்த விஷயங்களை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் புது பகுதிக்கு போகலாம். நம்ம முதல் நாள் வகுப்புல வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகள் பற்றி பார்த்துருந்தோம். நில மூலகம் எப்படி, நீர் மூலகம் எப்படி, காற்று மூலகம் எப்படி அப்படிங்கிறதையும், இரண்டாவது நாள் வகுப்புல வந்து நம்மளுடைய மரம் மூலகம், அது ஏன் மரம் சொல்றோம், ஆகாயம்ங்கிறத ஏன் மரம் சொல்றோம் அப்படிங்கிறத பத்தி விரிவாக பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் நெருப்பு மூலகத்துடைய தன்மைகளை பத்தி பேசியிருந்தோம். ஸோ முதல்ல வந்து நில மூலகத்தை பத்தி சொல்லும் பொழுது அதுக்கு வந்து ஆக்கம் அழிக்கம் அழிப்பு அழிவு ரெண்டு விஷயமும் தெரியும். எதை ஆக்கும் எதை அழிக்கும், நல்லதை ஆக்கும் கெட்டதை அழிக்கும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசணும். காற்று 24 மணி நேரம் நம்ம கூட பயணப்படுது, நம்ம அந்த காற்றோட சூழல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நீர் வந்து மறைந்திருக்கும் விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து கொடுக்கும் ஆற்றல் உள்ளது சொல்லி நீரை பற்றி பேசியிருந்தோம். மரம் வந்து ஈர்ப்பாற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லி மரத்தை பத்தி நிறைய பேசியிருந்தோம். நெருப்புங்கிறது வாழ்நாள் உயிர் அப்படிங்கிற சக்தியை நம்ம உடல்ல நிலைநாட்டும் திறன் வாய்ந்தவர் நெருப்பு அப்படின்ட்டு நெருப்பு சக்தியை பத்தி பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஏற்கனவே உறுப்புகளை பத்தி பேசியிருந்தோம், அதாவது உடலுக்கு உள்ள இருக்கிற உறுப்புகளை பத்தி பேசியிருந்தோம், இன்டர்னல் ஆர்கன்ஸை பத்தி நம்ம நிறைய பேசியிருந்தோம். இந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும், ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம எர்த் அப்படின்ட்டு எடுத்துட்டா, எர்த் எலமெண்ட்டுக்கு வந்து நமக்கு ரெண்டு பேர் வேணும், ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளீன் அப்படிங்கிற ஆர்டரை பத்தி பேசியிருந்தோம். அதே மாதிரி காற்றுக்கு எடுத்துட்டா லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன், நீருக்கு எடுத்தா கிட்னி அண்ட் யூரினரி பிளேடர், உட் எடுத்துட்டா லிவர் அண்ட் கால் பிளேடர், மரம் எடுத்துட்டா நம்மளுடைய ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லி இந்த ஐந்து விதமான உள்ளுறுப்புகளை பத்தியும் பேசியிருந்தோம். அது ஒவ்வொன்றும் இரண்டு இரண்டு நபர்களாக இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி சேர்ந்து இருக்கிறது தான் அவங்களோட பழக்கம் அப்படிங்கிறதையும் பேசியிருந்தோம். இன்றைய வகுப்புல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த 10 கோட்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த 10 கோட்பாடுகள் எதுக்கு நமக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. பொதுவா வந்து ஓகே, தேங்க்யூ ராமகிருஷ்ணன் சார். பொதுவா வந்து நம்ம எல்லா இதுலயும் வந்து மெடிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி வந்தாலே அதுக்கு வந்து டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர் சொல்லி ஒன்று கண்டிப்பா தேவைப்படும். எப்படி ஒருத்தர் சொல்லக்கூடிய விளை பிரச்சனைகளை எப்படி நம்ம டயக்னோஸ் பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். இப்போ மாடர்ன் மெடிசன் சொல்லக்கூடிய பகுதியில வந்து ஒரு டெஸ்ட் எடுக்காம வந்து உங்களால எதையுமே அவங்க டயக்னோஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ப்ரொசீஜர் அப்படி, அந்த சிஸ்டம் அப்படிதான் டிசைன் இருக்குது. மினிமம் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கலாம், அல்லது யூரின் டெஸ்ட் எடுக்கலாம், அல்லது சப்போஸ் ஏதாச்சும் போன் ரிலேட்டடாக இருந்தால் எக்ஸ்ரே எடுக்கலாம், வேற ஏதாவது ஆர்கன் ரிலேட்டடாக இருந்தால் எம்ஆர்ஐ எடுக்கலாம், சிடி ஸ்கேன் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுக்கலாம். இப்படி மல்டிபிள் ஓகே, இப்படி மல்டிபிள் மெத்தட்ல தான் ஒரு டயக்னோஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டை செய்கிறாங்க, இதுதான் வந்து அவங்களுக்கு இருக்கிற ப்ரொசீஜர். அதனால தான் நம்ம போனால் ஏன் டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, வேற ஆர்டர் கிடையாது அவங்களுக்கு, அதனால அவங்க அந்த ஆர்டர் படி தான் ப்ரொசீட் பண்ணி ஆகணுங்கிறதுனால மினிமம் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அதில் ஏதாவது வேல்யூஸ் மாறி இருக்கா பார்த்துட்டு அதுக்கு ஒரு கெமிக்கல் காம்பவுண்டுங்கிற பேரில் டேப்லெட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பிளட்ல இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த கண்டிப்பாக அந்த டேப்லெட்டு வேலை செய்யுது. அது செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து மாறி இருக்குங்கிறதையும் திருப்பி கன்ஃபார்ம் பண்ணி ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்மளை செக் பண்ணி அனுப்புகிறாங்க. பட் இப்போ இங்கே நம்ம அக்குபஞ்சரில் எடுத்துக்கிட்டா அல்லது நேச்சுரல் நேச்சுரோபதி சொல்லக்கூடிய நிறைய மெடிக்கல் சிஸ்டம் இருக்குது, நம்ம சித்தா மருத்துவம் மற்றவங்களாம் எடுத்துட்டா கூட அவங்கள ஏதாச்சும் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா, ஒரு பல்ஸ் டயக்னோசிங் சொல்லி நாடி பார்த்து பண்ணுறதை ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்கிறாங்க. நம்மளும் நாடி பார்ப்போம், அக்குபஞ்சர்லையும் நாடி கண்டிப்பாக பார்ப்போம். பட் இப்போ நம்ம இருக்கிறது தூரத்தில் இருந்து நம்ம பேசுகிறதுனால, இதை வந்து நம்ம வகுப்பில் கிளாஸில் எடுக்கிற பார்ட்டாக இருக்கிறதுனால, இப்போ நம்ம ஒரு நபர் வந்து நம்மகிட்ட ஒரு தன்னோட பிரச்சனைகளை சொன்னாருன்னா இது எது சார்ந்த பிரச்சனையை அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கணும். அந்த ஒன்ஸ் அந்த தெளிவு கிடைச்சிச்சுன்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப சுலபமாக உங்களுக்கு போயிடும். அப்போ அவங்க வந்து அந்த நபர் வந்து சொல்லும் பொழுது எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த 10 கோட்பாடுகள் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். இந்த 10 கோட்பாடுகளில் எவ்வளோ ஆழமாக நம்ம உள்ளே இறங்குறோமோ அந்தளவுக்கு வந்து ரிசல்ட்டு அல்லது டயக்னோஸ்
டெஸ்ட் பண்றது எல்லாமே ஃபர்ஸ்டா உங்களால பண்ண முடியும். ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இது எப்படி சொன்னா, இப்ப நம்ம நார்மலா ஸ்கூல் டேஸ்ல டேபிள் படிச்சிருக்கோம், டேபிள்ஸ் பார்த்துட்டு மேக்ஸ்குள்ள போயிருக்கோம். அப்ப டேபிள்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டேபிள், செகண்ட் டேபிள், தேர்ட் டேபிள் சொல்லி மினிமம் 10 டேபிள்ஸ் நம்ம வச்சிருப்போம். ஒன்ஸ் அந்த டேபிள்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா, வாய்ப்பாட்டில் எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து எவ்வளவு பெரிய சம் கொடுத்தாலும் உங்களால வேகமா ஒர்க் பண்ண முடியும். சப்போஸ் சம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளம் கொண்டு வந்து மேக்ஸ்ல கொடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் நீங்க டேபிள் உட்காந்து படிக்கிறது சொன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க போய் போய் டேபிள் பார்த்துட்டு பார்த்துட்டு வரணும். இந்த சம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனுக்கும் நீங்க வந்து டேபிள் போய் பார்த்துட்டு வரணும். ஆனா டேபிள் நல்லா தரவா மெமரிக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் கால் நீங்க சம் கொடுத்தவே அவங்க படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு கடகடகடன்னு போட்டுருவாங்க. ஸோ ஒரு சம்மை வந்து 5 நிமிஷத்துலயும் முடிக்க முடியும். அதே சமயம் நமக்கு 1 மணி நேரம் ஆனாலும் முடியாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டேபிள் நமக்கு தெரியாம போயிடுச்சுன்னா. ஸோ இப்ப நம்மளோட அல்டிமேட் கோல் என்னன்னா, டேபிள் படிக்கிறது தான் நம்மளோட வேலை. இது தெரிஞ்சா ரொம்ப சுலபமா இருக்கும். கோட்பாடுகள்ல வந்து நமக்கு அந்த 181வது பேஜ்ல நம்ம கொடுத்துருக்குறோம். அதை நீங்க தனியா பேப்பர்ல எழுதி ஏற்கனவே நோட் புக்ல வச்சிருக்கிறவங்க எழுதிக்கலாம். வெளி உறுப்பு எக்ஸ்டர்னல் ஆர்கன் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. எக்ஸ்டர்னல் ஆர்கன் வெளி உறுப்புங்கிறது ஒரு கோட்பாடு. அதுக்கடுத்து வந்து நிறம் கலர் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. அதுக்கப்புறம் நீர் சுரப்பு செக்ரேஷன் கிளான்ஸ் அப்படிங்கிறது அதுக்கடுத்தது. நீர் சுரப்பு அப்படிங்கிறது. அப்புறம் சுவை அப்படிங்கிறது, டேஸ்ட் அப்படிங்கிறது, டேஸ்ட் அப்படிங்கிறது வந்து அடுத்த கோட்பாடு. அப்புறம் கேரக்டர் குணம் அப்படி இப்ப 5 மட்டும் எடுத்துக்குவோம். நம்ம இன்னைக்கு வந்து ஒண்ணுதான், ஒண்ணு இல்ல ரெண்டு தான் பார்க்க முடியும். டைம் ஆயிட்டா அவ்வளவு டைம் தேவைப்படுவதுக்கு. ஸோ அதை இது 5 எழுதிக்கோங்க, நம்ம 1-2 பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெளி உறுப்பு அப்படின்னு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டா, நிலம் அப்படின்னா நிலத்துக்கு வந்து நமக்கு வந்து ஏற்கனவே 2 ஆர்கனை பத்தி பார்த்துருக்கோம், ஸ்பிளீன் அண்ட் ஸ்டொமக் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. வயிறும் மண்ணீரல் ரெண்டு இருக்குது. இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அக்குப்பஞ்சர் என்ன சொல்லுது சொன்னா, கண்டிப்பா அவங்க உதட்டுல, அதாவது லோயர் லிப்ல, லோயர் லிப்ல ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம லிப்ஸ்ல என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டா, பொதுவாக லோயர் உதடு வந்து வெடிச்சிட்டு இருக்கிறது, ட்ரையா இருக்கிறது பார்ப்போம் நம்ம. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையெல்லாம், எனக்கு வந்து சம்மர்ல இருக்காது, வின்டர்ல தான் அந்த மாதிரி ட்ரையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கிட்டாலும். அல்லது இல்லை எனக்கு வின்டர்ல ப்ராப்ளம் இருக்காது, சம்மர்ல தான் எனக்கு ட்ரையா இருக்கு அப்படி சொன்னாலும் சரி, இது வந்து இண்டிகேஷன் என்னன்னு சொன்னா, இந்த லிப்ல ப்ராப்ளம் கிடையாது. இந்த லிப் வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் சொன்னா, ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லக்கூடிய ஒரு நபரா இருப்பார், அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நல்லா ஆக்டிவா இருக்கிற பொண்ணு. திடீர்னு பார்த்தா ஒரு 2 நாள் முகம் ரொம்ப டயர்டா வர்றா, ஒரு மாதிரி டல் அடிச்சுட்டு இருக்கிறா. கண்டிப்பா டீச்சர் வந்து அதை நோட் பண்ணதான் செய்வாங்க, ஸ்கூல்ல பொண்ணுங்க ஆக்டிவா இருக்கிறாங்களா இல்லையா. அப்ப அந்த பொண்ணை பாக்குறாங்க, டல்லா இருக்கிறாங்கன்னு அவங்க கேக்குறாங்க, என்னம்மா என்ன ப்ராப்ளம் சொல்லி கேக்குறாங்க. அந்த மிஸ் கேக்குறாங்க, என்னம்மா என்ன ப்ராப்ளம் சொல்லி கேக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்ற, இது மாதிரி வீட்டுல அம்மா உடம்பு சரியில்லை, அதான் டல்லா இருக்கிறேன்னு சொல்றா அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டா உடனே சார் டீச்சர் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லாமல் சீக்கிரம் சரியாயிடுவாங்க அப்படின்ட்டு ஜென்ரலாக கன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணு ஓகே அப்படின்ட்டு ரிலாக்ஸ் ஆகுறான். திருப்பி அவளோட நிலைமை வந்து அப்படியே தான் இருக்கும், உன்னை உடனே ஆக்டிவாக இருக்க மாட்டான். ஸோ 2 நாள் ஆச்சு, 3வது நாள் ஆச்சு, ஸ்கூலுக்கு வரா, அதே மாதிரி டல்லாக வரா. 4th டே வரும்போது அந்த குழந்தை வரும்போது ரொம்ப ஆக்டிவாக வர்றான், ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமாக வர்றான் அப்படின்னு சொன்னான். இப்போ எஸ் அ கிளாஸ் டீச்சர் அவங்க அதில் அந்த பொண்ணோட முகத்தை வச்சு என்ன பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிற அம்மா, தட் இஸ் அவங்க அம்மா உள்ளே இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற அம்மாட்ட என்ன மாற்றம் நடந்ததுங்கிறத வச்சு சொல்ல முடியும். அப்போ வீட்டுக்கு போகல அவங்க, ஆனால் உள்ளே நடந்த மாற்றத்தை வந்து சொல்கிறாங்க. பொண்ணு அம்மா உடனே கேட்குறாங்க, என்னம்மா அம்மா நல்லா ஆயிட்டாங்களா கேட்கணும். ஆமாம் அம்மா அம்மா நல்லா ஆயிட்டாங்க, அம்மா தான் எனக்கு டிஃபன் செஞ்சாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும்போது ஓகே மிஸ்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது எப்படின்னா, உள்ளே இருக்கிற பிரச்சனையை ஒரு குழந்தையோட முகத்தை வச்சு பார்க்குற மாதிரியே, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை கண்டிப்பாக நம்மளுடைய வெளியே இருக்கிற ஆர்கன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுதான் இந்த பாட்டில் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த உதடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனோட ரெப்ரஸன்டேட்டிவ் மட்டும் ஞாபகம் வச்சு
உள்ள இருக்கிற யாரோட ரெப்ரஸண்டேட்டிவ் சொன்னா, நம்மளுடைய ஸ்டமக் அண்ட் ஸ்பிளீன், அதாவது வயிறு மண்ணீரலுடைய ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா டெஃபினட்டா இதை உடனே வெடிக்கதான் செய்யும். அது சம்மரா இருந்தாலும் சரி விட்டரா இருந்தாலும் சரி. அப்போ பூமி வந்து வெடிக்கும், பார்த்துருப்போம் இல்லைங்களா, ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா வெடிச்சுதான் இருக்கும். அப்போ போய் பூமியில வந்து நீங்க நல்ல விதையை போட்டாலோ என்ன பண்ணாலோ உங்களுக்கு ஈல்டு கிடைக்காது, பெரிய விவசாயம் பண்ண முடியாது நம்மளால. அப்ப பூமியை முதல்ல குளிர்ச்சி பண்ணணும், குளிர்ச்சி பண்ணதுக்கு அப்புறம்தான் அடுத்த கட்ட விளைச்சலுக்கு போக முடியும். அதானே நம்ம இயல்பா பண்றோம். அது போலவே இங்க நம்ம உடல்ல ஒரு பாதிப்பு இருக்குங்கிறது உதடு காமிக்கும் பொழுது நம்ம அந்த பூமிங்கிறது நிலம்ங்கிற தன்மை உள்ள இரண்டு பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, ஸ்பிளீன் அண்ட் ஸ்டமக். இவங்களை குளிர்ச்சிப்படுத்துற பிரதானமான வேலைகளாக நம்ம செய்ய முடியும். ஒன்ஸ் அவங்க குளிர்ச்சி அடைஞ்சாச்சு சொன்னா இந்த உதட்டுல இருக்கிற ட்ரைனஸ் போயிடும். அந்த ட்ரைனஸ் போனதுக்கு அப்புறம் அவங்க உணவு எடுத்துக்கிட்டா அது வந்து ஒரு பெரிய தொந்தரவு பண்ணாது, அது நல்ல எனர்ஜியா மாறும். அப்படி இல்லாம நம்ம பாட்டுக்கு அதுக்கு பொதுவா லேடிஸ் தான் என்ன பண்ணுவாங்க, உதடு வெடிச்சிட்டுக்குன்னா ஒரு லிப் கார்டு டெம்பரரியா போட்டுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா சார் அது ட்ரையா இருக்குது பாக்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னா ஓகே லிப் கார்டு போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. பட் அது சொல்யூஷன் கிடையாது, அது ஒன்லி மாஸ்கிங், டெம்பரரி மாஸ்க் பண்ணிக்கிறீங்க நீங்க அவ்வளவுதான். பட் அது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறத நீங்க ரீட் பண்ணணும். அப்போ ஒரு நபர் வர்றாரு, ஒரு பேஷண்ட் வர்றாரு, அவர் வரும்போதே பாக்குறீங்க அவரோட உதடு வெடிச்சிருக்கு அப்படின்னா அப்பவே நீங்க அவரை பத்தி இப்பவே நீங்க அனுமானிச்சுக்கலாம். அவருடைய நிலம் வீக்கா இருக்குது, அதாவது அவரோட ஜீரணம் இன்டைஜஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப அவர்கிட்ட நீங்க டைஜஷனை பத்தி எது பேசுனாலும் அவர் ஆமா ஆமான்னு தான் சொல்லுவார். ஆமாங்க வயிறு சரியில்லை, சாப்பிட்டா கஷ்டமா இருக்குது, சாப்பிடாம இருக்க முடியறதில்லை அப்படி சொல்லிட்டே இருக்காருன்னு சொன்னா அவருடைய உடல்ல வந்து வயிறு பாதிச்சிருக்குங்கிறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, அப்ப உடலுடைய ட்ரைனஸ் வச்சோ அல்லது உதட்டுல புண்ணு வருது, இந்த உதட்டோட ஓரமா புண்ணு வருது அல்லது மேல் உதட்டுல புண்ணு இருந்தாலும் சரி அதுவும் இதுலதான் சேரும். அதுக்கப்புறம் உங்க பல்லோட கம்ஸ், பல்ல ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிற கம் சொல்றோம் இல்லைங்களா, ஈரு, அந்த ஈர்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுவும் வந்து இதைதான் காமிச்சு கொடுக்கும். இது நம்மளுடைய நிலத்தோட வீக்னஸ் காமிச்சு கொடுக்கும். இப்ப கம்ஸை பத்தி பேசும்பொழுது ஒரு டவுட் வரும், நல்லா இருக்கும் ஆனா பல்லு ஆடும், சொத்தப்பல்லு கிடையாது, சொத்தப்பல்லு இருந்தால் அது வேற கேட்டகரி. இங்க என்ன பிரச்சனை, பல்லு நல்லா இருக்கு அதை பல்லு ஆடுது அப்படின்னா என்ன இருக்குன்னா பல்லு கிரிப் இல்லை. அதாவது நிலத்துல நம்ம ஒரு ஒரு போஸ்டை ஊனி வைக்கிறோம் வைங்கள, ஏதோ ஒரு உடன் போஸ்டோ அல்லது அயன் போஸ்டோ ஊனி வைக்கிறவங்க, நிலம் கிரிப்பை பிடிச்சிருந்தா தான் அந்த போஸ்ட் ஆடாம இருக்கும். நிலம் கிரிப்பா இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த போஸ்ட் வந்து சாஞ்சிரும். மரத்தை நட்டுறோம், மரத்து கிரிப்பா பிடிக்கணும்னு சொன்னா நிலத்தோட டென்ஸ் தேவைப்படும், இல்லைன்னு சொன்னால் மரம் சாஞ்சிடும். அதை நம்ம நார்மலாக வந்து பக்கம் ஊட்டி பக்கம்லாம் பார்க்கும்போது மரங்கள் அதை மண்ணை அதிகமாக எடுக்க எடுக்கிறாங்கன்னா மரங்கள் வந்து தானாகவே கீழே சாய ஆரம்பிச்சிடும். அப்போ மரத்துக்கும் மண்ணுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குங்கிறது இதில் புரிய வருது ஒன்று. ரெண்டாவது உங்கள் ஜீரணம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது ஒரு முகத்தில் இருக்கக்கூடிய உதட பார்த்தோன்னே உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். இதே உதடு நீங்கள் குழந்தைகளுக்கு பாருங்களேன், அந்த அடல்ட்ரி ஏஜுக்குள்ள இருந்தாலும் சரி அடல்ட்ரியோட எண்ட் ஆஃப் பீரியட்ல இருந்தாலும் சரி அவங்களோட உதடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா ஈரத்துல ஊறின மாதிரி இருக்கும். சொல்லப்போனா ஜாமுன் எடுத்து உள்ள வச்ச மாதிரி வச்சுக்கோங்களேன், எப்படி ஒரு ரசகுல்லாவை கொண்டு போய் ஒரு ஸ்வீட்ல போட்டு அப்படியே ஜீரால ஊற வச்சு வச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ட்ரைனஸ், அந்த ஒரு வெட்னஸை வந்து அவங்க உதட்டுல பார்க்க முடியும். அது அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு. அதுவே கொஞ்சம் வருடங்கள் நகர 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 நம்ம மருந்து மாத்திரைகளோ அல்லது நம்மளோட மனசுல ஏகப்பட்ட குழப்பங்களோ வச்சுட்டு வர வர பார்க்கும்போது அந்த உதட்டுல இருக்கக்கூடிய ட்ரைனஸ் வந்து தானாகவே அதிகமாயிட்டே போகும். அப்ப இதுக்கு வந்து உதட்டை வந்து கவனித்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சு அவங்களோட கேரக்டர்ஸ் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் உங்களால சொல்ல முடியும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணலாம், உதட்டுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அல்லது கம்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா சிம்பிளா அது வந்து நம்மளுடைய எர்த் எலமெண்டோட வீக்னஸ், அதாவது எர்த் எலமெண்ட் கெட்டு போயிடுச்சுங்கிற வேர்டு கிடையவே கிடையாது, இங்கே நம்ம பயன்படுத்த மாட்டோம். எர்த் எலமெண்ட்ல ட்ரையா இருக்கு அல்லது எர்த் எலமெண்ட் வீக்கா இருக்குன்னு சொல்லலாம், எனர்ஜி இம்பேலன்ஸுங்கிற வேர்டு வேணால் பயன்படுத்தலாம், அதாவது சக்தி சமநிலையில இல்லை அப்படின்னு நீங்க தாராளமாக சொல்லலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது நம்ம காற்று சக்திக்கு வரோம். காற்று சக்தி சொல்லி வரும்பொழுது அதுக்கு வந்து காற்றுக்கு ரெண்டு பேர், ஒருத்தர் வந்து நம்மளுடைய நுரையீரல் இன்னொருத்தர் பெருங்குடல், லங்ஸ் அண்டு லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அந்த லங்ஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஏதாச்சும் வீக்கா இருந்தா யாரு காமிச்சு கொடுப்பாங்கன்னா நம்மளுடைய மூக்கு காமிச்சு கொடுக்கும்.
அதுல என்ன பியூட்டின்னா, நம்ம மூக்கோட மூக்கு எப்படி இருக்கும், மூக்கோட இது ரெண்டு ஹோல் இருக்கு அப்படின்னா அது ரெண்டு பார்ட்டா இருக்கும், நம்மளுடைய லங்ஸ் வந்து ரெண்டு பார்ட்டா இருக்கும். ஸோ அந்த லங்ஸோட ஷேப்பு, லங்ஸோட ஷேப் எப்படின்னா கொஞ்சம் அகண்ட ஒரு இலை மாதிரி இருக்கும். அந்த அகண்ட இலைய அமுத்துனா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நம்ம மூக்கு ஒட்டிட்டு இருக்கும், அவ்வளவுதான். இப்ப மூக்கு அப்படின்னா நம்ம மூக்கோட ஷேப்பு, மூக்கோட ஷேப்பை பத்தியோ அல்லது அதனோட அப்பியரன்ஸை பத்தியோ இங்க பேசல, அதனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, அதனோட சென்ஸ் எப்படி இருக்கு, அதை பத்தி தான் பேச போறோம். ஓகே. ஸோ இப்ப மூக்கு வந்து சென்ஸா இருக்குது அப்படின்னா, ஒன்னு அவரோட ஸ்மெல், எந்த ஸ்மெல் எடுத்தாலும் ரெகனைஸ் பண்றக்கூடிய ஆற்றல் இருக்கும், அப்படி இருந்துச்சுனாலும் மூக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே சமயம் மூக்குல வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த உள்ள ஒரு எலும்பு வளருதுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் மூக்கு திடீர்னு அடைச்சிக்கிட்டே இருக்கும் அவருக்கு, அப்புறம் வந்து ரொம்ப நாளா தொந்தரவு இருக்கு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா வந்து உள்ள ஒரு எலும்பு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த எலும்பு வளர்ந்துருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாடர்ன் மெடிசனோட சிஸ்டம். ஓகே, சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்னா சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமோ இல்லை சர்ஜரி பண்றதுக்கு முடியாது முன்னாடியோ நம்ம கேட்கலாம் அவங்கள்ட்ட, சப்போஸ் இந்த சர்ஜரி பண்ணியாச்சு, இனிமேல் என்னுடைய மூக்கில் வந்து அந்த எலும்பு வளராமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கேரண்டி தர முடியாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா அது திருப்பி ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி எலும்பு வளரதான் செய்யும். அப்போ ஒரு விஷயத்துன்றதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம் நினைக்கிறோம், ஆனால் அந்த பிரச்சனையை கொடுத்த நபர் யார் சோர்ஸோ அதை நம்ம அட்டன் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்மளோட எய்ம் என்னன்னா பிரச்சனை பத்தினதே நமக்கு பிரச்சனை கிடையாது, நம்மளோட இதை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணனா அந்த பிரச்சனையை யாரு கிரியேட் பண்றான், அந்த நபர் யாரு அப்படின்னா அவர் ஒரு சைலண்ட் ஸ்லீப்பர் செல் மாதிரி அமைதியா இருந்துட்டு இருப்பாரு, ஆனா அவர் தான் அத்தனை வேலையும் செஞ்சுட்டு இருப்பாரு. அப்ப ஒருத்தரோட மூக்குல வந்து குருத்தெலும்பு வளருது அப்படின்னு சொன்னாலோ, அல்ல மூக்கு ஒழுகிட்டே இருக்குன்னு சொன்னாலோ, அல்ல மூக்கு அடைச்சிக்குதுன்னு சொன்னாலோ, அல்ல மூக்குல என்னால ஸ்மெல் ஒழுங்கா ரெகனைஸ் பண்ண முடியலன்னு சொன்னாலும், அல்லது மூக்குல இருந்து மூக்கோட்டம் இருந்துட்டே இருக்குது, அது பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நிறைய பேர் காலையில தான் நிறைய ஸ்னீசிங் பண்ண சும்மா தும்மிட்டே இருப்பாங்க, அது பர்டிகுலரா ஒரு 7 o'clock வரைக்கும் இருக்கு, அப்ப 7 o'clock மேல குறைஞ்சிரும், அது ஏன் அப்படிங்கறத நம்ம வரப்போற கிளாஸ்ல பேசலாம். ஓகே, இப்ப இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல நுரையீரல்ல சக்தி குறைவா இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட அடையாளம். நுரையீரல் தான் ரெண்டுமே தான், நுரையீரல் பிளஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன், அதாவது பெருங்குடலும் நுரையீரல் ரெண்டுமேலயே எனர்ஜி கம்மியா இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி மூக்குல தொந்தரவுகள் காமிக்கும். இது வந்து ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு, அம்மா வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, அதனால நுரையீரல் உள்ள இருப்பாங்க, பெருங்குடலும் கீழே இருக்கிறாங்க, அவங்களும் உள்ள இருப்பாங்க. ஓகே, இன்னொரு சிலருக்கு முகத்து மூக்குல வந்து ரத்தம் வடிகிற மாதிரி இருக்கும், பிளீட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து நம்மளோட நுரையீரல்ல பிரச்சனை தான், நுரையீரல்ல எனர்ஜி கம்மி தான். திருப்பி சொல்றேன், இங்க ரத்தம் வடிஞ்சா உடனே அங்க ரத்தம் வடிவா அப்படிங்கிற அர்த்தத்துல போயிடாதீங்க. இங்க மூக்கல என்ன காமிச்சாலும் அந்த சோர்ஸ் வந்து அங்க உள்ள இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுட்டா போதும், அந்த சோர்ஸ் அட்டன் பண்றதுக்கு தான் நம்ம ப்ரொசீஜர் எடுக்க போறோம். ஓகே, ஸோ மூக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நீர் சக்திக்கு வரோம். நீர் வாட்டர் எலிமெண்ட்க்கு வரும்போது அங்க வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க, கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர், சிறுநீரகம் அண்ட் சிறுநீர் பை சொல்லி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அவங்கள ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வேரியேஷன் இருந்ததுன்னா அது வந்து எதுல காமிச்சுன்னா காது காமிச்சு, ரெண்டு காதும் சரி, அந்த ரெண்டு காதுலயும் நடக்கிற வித்தியாசங்கள், காது கேட்கறதுல ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கு சொன்னா அது வந்து கிட்னியில இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நமக்கு வந்து உடனே கிட்னி டயாலிசிஸ் பண்ண சரியாயிடுமா அப்படிங்கிற கான்செப்டுக்கு தயவு செய்து போயிடாதீங்க, நம்ம அந்த கான்செப்டுக்கே போகல. அந்த கிட்னியில இருக்கிற எனர்ஜி குறைஞ்சிருச்சுன்னா அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா காது கேட்கறதுல வேரியேஷன் இருக்கும். அது வேரியேஷன் எந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு சிலருக்கு காது வந்து மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது சின்ன வயசுல நல்லா இருந்தது, ஒரு ஏஜுக்கு அப்புறம் திடீர்னு காது மந்தமா இருக்குது, காது கேட்கறதுக்கு ரொம்ப குறைவா இருக்குது அப்படின்னு சொன்னாலும், அது எந்த காதுல இருந்தாலும் சரி ரெண்டு காதுலயும் ஒரே மாதிரி வரணும் தேவையில்லை, ஒரு சிலருக்கு ரைட்ல இருக்கலாம், ஒரு சிலருக்கு லெப்ட்ல இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரெண்டு காது இருக்கலாம், அல்லது காதுல இறைச்சல் இருந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலோ, காதுல ஏதோ இறைச்சல் சவுண்டு கேட்டுட்டு இருக்கு அப்படின்னாலோ, அல்லது காது வலிக்குது அடிக்கடி ஏதோ போட்டு தோண்டிட்டு இருக்கணும் குடையணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னாலோ, அல்லது காதுல இருந்து தீ வடிது பஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ, என்ன நீங்க காதலுக்குள்ள இருக்கிற நடக்கிற விஷயத்துல எது சொன்னாலும் சரி அது வந்து முழுக்க முழுக்க வந்து உங்களுடைய கிட்னில அல்லது யூரினரி பிளாடர்ல எனர்ஜி குறைஞ்சிருக்கு
அப்படிங்கறது ஒரு அடையாளம் தான். எனர்ஜி குறைஞ்சிருக்கு அல்லது எனர்ஜி இம்பேலன்ஸ் சமநிலையில் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை சமன்படுத்துறதுக்கு தான் நம்ம புள்ளிகளை பயன்படுத்துவோம் சரிங்களா. இதை சமன்படுத்துறதுக்கு புள்ளிகளை தூண்டி விட்டோம்னா திருப்பி சமநிலைக்கு போயிடும். அது சமநிலை ஆனதுக்கு அப்புறம் அந்த கிட்னி தான் உங்களுடைய காதை சரிப்படுமே தவிர நீங்க கொடுக்குற பாயிண்ட் வந்து நேராக போய் காதை சரிப்படுத்தாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம் மாடர்ன்ல, நம்ம காதுல பிரச்சனைனா நேர காதை மட்டும் செக் பண்றோம். காதுக்குள்ள சப்போஸ் அழுக்கு சேர்ந்துருந்தா அது கிளீன் பண்றோம். ஓகே, அதுக்கு எண்ணெய் ஊத்தி கிளீன் பண்ணலாம் அல்லது அவங்க மெத்தட்ல கிளீன் பண்றதா இருந்தாலும் இட்ஸ் ஓகே, இட்ஸ் டெம்பரரி சோர்ஸ் தான். பட் காது கேட்கல அப்படின்னா நீங்க காதுல ஏதாவது ப்ராப்ளம் சொல்லி இருந்துச்சு சொன்னா அது முழுக்க முழுக்க கிட்னில எனர்ஜி குறைவு அப்படிங்கறத உடம்பு சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுட்டா போதும். ஓகே, காதுல நடக்கிற விஷயம் எதுவா இருந்தாலும் சரி, ஈவன் ஒரு சிலருக்கு வந்து காது ரொம்ப ஷார்ப்பா இருக்குது, சின்ன சவுண்டு கூட நல்லா தெளிவா கேக்குது அப்படின்னா அதுவும் அவங்களுடைய சிறுநீரகத்தோட ஆரோக்கியத்தை காமிக்குது, அவ்வளவு நல்லா இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதெல்லாம் குழந்தைகள்கிட்ட கவனிச்சுன்னா பார்த்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, சின்ன சவுண்டு கேட்ட டக்குன்னு முழிச்சுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட கிட்னியோட எனர்ஜி நல்லா இருக்குங்கிறத அடையாளம். பட் தூக்கத்துல டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அது அடுத்த லெவல். நம்ம இந்த லெவல்ல மட்டும் பேசிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், நாளைக்கு நாளை மறுநாள் எல்லாம் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கோம். அப்ப வந்து இதை தூக்கங்கிறது வந்து டீப் ஸ்லீப் தான் பெஸ்ட் அப்படிங்கறத சொல்லுவோம். ஓகே, அப்ப காதுல நடக்கக்கூடிய வலி, காதுல இருக்கக்கூடிய சவுண்ட் சத்தம், அல்லது யாரோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஃபீலிங், அல்லது காதுல இருந்து ஸ்டீ வடிகிறது, அல்ல அப்பப்ப குடஞ்சிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது, இந்த மாதிரி நீங்க எது சொன்னாலும் சரி, அது முழுக்க முழுக்க உங்களுடைய நீர் சமநிலை இல்லை அப்படிங்கிற வேர்ட்ல முடிச்சிடலாம். அப்ப இந்த நபருக்கு எந்த பஞ்சபூதம் பாதிச்சிருக்கு, எந்த பஞ்சபூதத்தினால இவரோட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த நபருக்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீரை சரிப்படுத்தினா அவரோட பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நீங்க வந்துக்கலாம். அதுக்கு அடுத்தது மரம். மரத்துடைய மரம்னா நமக்கு தெரியும், லிவர் அண்டு கால்பெடர், கல்லீரலும் பித்தப்பையும் சொல்லிட்டு, இந்த ரெண்டு பேரத்துல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து அது எங்கே காமிக்கணும், கண்ணு காமிக்கும். கண்ணு தான் வந்து மரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சு கொடுக்குறவரு, சரி பண்றவரு. கல்லீரல்ல என்ன ப்ராப்ளம் நடந்தாலும், பர்டிகுலரா கல்லீரல் பித்தப்பை ரெண்டுமே வர்றாங்க, அதுல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் கண்டிப்பா உங்களோட கண்ணு காமிச்சு கொடுத்துரும். இப்ப இன்னும் சுலபமா உங்களுக்கு சொல்லப்போனா, நம்மளோட கல்லீரல்ல மஞ்சள் ஜாண்டிஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, மஞ்சள் காமலை ஜாண்டிஸ் சொல்லுவாங்க. இப்ப ஜாண்டிஸ் வரும்போது ஒருத்தரோட பிரச்சனை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க சொன்னா, கண்ணை பார்த்தாலே தெரியுமே மஞ்சளா இருக்கு அப்படின்னு நீங்க கூலா சொல்லுவீங்க. அப்ப அந்த கண்ணை பார்த்தாலே ஜாண்டிஸ் தெரியுதுன்னா ஜாண்டிஸ் எதனோட சார்ந்ததுன்னு சொன்னா லிவரோட சேர்த்தது. அப்ப லிவர்ல நடந்த ஒரு பிரச்சனைய ஒருத்தரோட முகத்தை பார்த்தோன்னா உங்களால சொல்லிட முடியும், கண்ணை பார்த்தோன்னா உங்களால தெளிவாக சொல்ல முடியும். அப்ப கண்ணுல என்ன ப்ராப்ளம் வரலாம்னா, கண்ணோட விஷன் கிளாரிட்டி இல்லாம இருக்கிறது, அதாவது ஒரு ஏஜுக்கு மேல கிளாரிட்டி இல்லாம இருக்குங்கிறது வந்து இயல்பானது, அதை நம்மளால மாத்துறதுக்கு முயற்சி பண்ண முடியாது. பட் சின்ன வயசுலயே கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பா இந்த கண்ணுக்குண்டான நம்ம ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா அதுல சேஞ்சஸ் கிடைக்கும். அது கண்ணுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் கிடையாது, நம்மளுடைய கல்லீரலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பாயிண்ட். லிவருக்கு உண்டான எனர்ஜி தான் நீங்க கொடுப்பீங்க, லிவர் நல்லா ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து கண்ணை பார்த்துக்குவாரு. அதாவது இந்த அவரோட பெரிஃபரல் ஆக்டிவிட்டிஸ் வேலைகள் வந்து நிறைய இருக்கும். ஒரு லிவருக்கு ஒரு 1000 வேலை இருக்குன்னு எடுத்துக்கோமே, அவர் கொடிக்கணக்கான வேலை இருக்குது, ஒரு 1000 வேலை இருக்குன்னு எடுத்துட்டா அந்த 1000த்துல ஒரு வேலை தான் கண்ணை பார்த்துக்கிறது. அப்ப அவர் நல்லா இல்லாததுனாலதான் அந்த கண்ணில் இருக்கிற வேரியேஷன் உங்களுக்கு தெரியுது. அப்ப அவரை சரிப்படுத்திட்டீங்கன்னா அவர் நல்லானதுக்கு அப்புறம் போய் கண்ணை சரி பண்ண ஆரம்பிப்பார். ஓகே, அப்போ கண்ணுல நடக்கக்கூடிய விஷயம் என்னென்ன இருக்கலாம் சொன்னா, ஒன்று பார்வையில வேரியேஷன், அது ஷார்ட் டிஸ்டன்ஸா இருக்கலாம் லாங் டிஸ்டன்ஸா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி. அப்புறம் வந்து கண்ணுல எப்பவுமே தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், கண்ணு வந்து ஒரு சிலுக்கு வடியும் கண்ணுல தண்ணியே வெளியே வரும். இன்னொரு சிலுக்கு கண்ணு ட்ரையா இருக்கும், கண்ணு ட்ரையா இருந்தாலும் ரொம்ப வலி எடுக்கும், கண்ணு வந்து அசைக்க முடியாது. அப்புறம் கண்ணுல கட்டி வர்றது, அல்லது கண்ணுல இருந்து பூளை நிறைய வந்துட்டே இருக்கிறது, அல்லது கண்ணு வந்து எரிச்சலா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இன்னொரு சில சொல்லுவாங்க கண்ணு ஏதோ மண்ணு போட்டு தேய்ச்ச மாதிரி இருக்கு சார், கண்ணை போட்டு தேய்ச்சிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது சொன்னாலும் அது முழுக்க முழுக்க யாருடைய வேலை சொன்னா நம்மளுடைய லிவரோட வேலையை காமிக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த பர்டிகுலர் நபருக்கு மரத்துடைய சக்தி
நம்ம அதிகப்படுத்திதான் போகுது. மரம் நல்லாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய கண்ணில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். சின்ன குழந்தைகளா இருக்கிறாங்க, ஸ்கூல் டேஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமா நீங்க பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் தேவைப்படும், பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஈவன் அவங்க கண்ணாடி போட்டுட்டு இருந்தா கூட கண்ணாடி உங்களால எடுக்க வைக்க முடியும். அதனால தைரியமா கண்ணுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனாலும் உங்களால தீர்வு கொடுக்க முடியும். அது கண்ணுக்கு உண்டான தீர்வு கிடையாது, மீண்டும் சொல்றது வந்து கல்லீரலுக்கு உண்டான தீர்வு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து யாரு இருக்காங்க சொன்னா நெருப்பு சக்தி. நெருப்பு சக்திக்கு நம்ம ஏற்கனவே இரண்டு மூலத்தை பத்தி இரண்டு உறுப்புகளை பத்தி சொல்லியிருக்கிறோம், ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லிட்டு இருதயமும் சிறுகுடலும் சொல்லியிருக்கிறோம். இந்த இருதயம் சிறுகுடல்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு, ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அது எதுல காமிக்கணும், நம்மளுடைய நாக்குல காமிக்கும். நாக்கு நேரடியா நாக்குல வித்தியாசத்தை காமிக்கும். அப்ப நாக்குல வரக்கூடிய புண்ணு அப்படின்னாலோ, அல்ல நாக்குல வரக்கூடிய டேஸ்ட் இல்லாம இருக்கிற சூழல் இருந்தாலோ, அல்ல நாக்கு வறண்டு போகுது சொன்னாலோ, அல்ல நாக்கு நீட்டி பார்க்கும்போது பாலம் பாலமா வெடிச்ச மாதிரி இருக்கும் அப்படி இருந்தாலோ, அல்லது நாக்குல எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நாக்கு பேசும்போது குளறுது அப்படி சொன்னாலோ, அந்த மாதிரி நாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய இருதயம் கம் சிறுகுடலோட பிரச்சனை. இங்க கூட ஒரு தெளிவு ஒண்ணு பாத்துக்கோ, இருதயம் சிறுகுடல் சொன்னோன்னா உடனே ஒருத்தரோட நாக்குல வந்து புண்ணு இருக்குது அப்படின்னா நீங்க போயிட்டு சார் உங்க இதயத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கலாமா அப்படின்ட்டு தயவு செய்து சொல்ல வேண்டாம். ஏண்ட எக்காரணத்துக்கொண்டு ஒரு நபரை வந்து பயம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அவருடைய உடல்ல வந்து வேலை செய்யற திறன் குறைஞ்சு போயிடும், உடம்பு ரெக்கவரி ஆகிறது ரொம்ப டிலே ஆயிடும். ஏன்னா யாருமே பயப்பட தயாரா இல்லை, தெளிவா இருந்து சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா எல்லாரும் ஏத்துக்க தயாரா இருப்பாங்க. அப்போ சொல்லக்கூடிய விஷயத்துல நம்ம பயமுறுத்துற மாதிரி ஒரு நபரை சொல்லக்கூடாது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருடைய திருக்குறளும் அது சார்ந்த நம்ம தான் உண்மையை பேசணும்னு சொல்றோம், உண்மையை பேசும்போது பொய் கலக்க கூடாது, பொய் இல்லாமே இருக்கணும். அதே சமயம் அந்த நபருக்கு உண்மையை சொல்றோம், அதை வலிக்கவும் கூடாது. அப்படின்னா நீங்க இருதயம்ங்கிற வார்த்தையை கேட்டாதான் இப்ப இருக்கிற மாடர்ன் மெடிசன் இருதயத்தை பத்தி நிறைய பேசிருக்கனால பயப்படுறாங்க. இதே ஒரு ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி இருதயத்தை பத்தி யாராவது பேசியிருந்தா கூட அவ்வளவு சீரியஸா யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருதயத்தை பத்தி பேசினா உடனே வலிக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டா கூட ஆமாங்க லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு யோசிப்பாங்க. அதனால அப்படி சொல்லாம அவங்களுடைய சிறுகுடல் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா நாக்குலதான் காமிக்க, உண்மையும் அதுதான். அப்ப அந்த நபருக்கு அந்த உண்மையை சொல்றதா இருந்ததுன்னா சிறுகுடல்ல பிரச்சனை அப்படி கூட நீங்க தாராளமா சொல்லலாம். அப்ப சிறுகுடல்னா நம்ம யாருக்கும் வந்து அதனோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமா தெரியாது, ஏன்னா அதை பத்தி யாரும் அதிகமா பேசுறது இல்லை. பட் அது எவ்வளவு வயிற்றில் வேலை பண்ணதுங்கிறது வரப்போற காலங்கள்ல பாக்கலாம் நம்ம. அப்ப சிறுகுடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்களும் நாக்குலதான் காமிக்கும். அப்ப நாக்குல உங்களுக்கு புண்ணு இருந்தாலோ, நாக்குல சாப்பிட முடியல, நாக்கு டேஸ்ட் இல்லை, அல்ல வறண்டு போகுது, பேசும்போது எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி ஃபீலிங்ல நீங்க சொன்னாலும் அதை முழுக்க முழுக்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய நெருப்பு சக்தியோட குறைபாடு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்போ நம்ம ஆர்டர் படுத்தினா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆர்டர் படுத்த ஆரம்பிச்சோம்னா முதல்ல வந்து நிலம் சக்தி. நிலம் சக்திக்கு இரண்டு உறுப்புகள் இருக்கு, டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. நிலம் நிலத்துக்கு பக்கத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஸ்பிலீன் அண்ட் ஸ்டொமக், அதாவது இறைப்பையும் மண்ணீரலும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்ததுக்குள்ள பக்கத்துல வந்து நீங்க என்ன பண்ணலன்னா அதுக்கு நேரா வந்து உதடு அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ உதட்டுல எது நடந்தாலும் அது நிலம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கலாம். காற்றுன்ட்டு எடுத்து அதுல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, பெருங்குடலும் சாரி நுரையீரலும் பெருங்குடலும் இருக்கிறாங்க. இந்த நுரையீரல் பெருங்குடலுடைய வெளியே யார் இருக்கிறாங்க சொன்னா மூக்கு, உங்களுடைய மூக்குங்கிறத நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீர் எடுத்துட்டா நீர், நீருக்கு அடுத்தது வந்து உங்களுடைய இரண்டு உறுப்புகள் சிறுநீரகம் சிறுநீர் பை கிட்னி அண்ட் யூரினரி பிளடர். அதுக்கு நேரம் வந்து காது, அது கீழே வரும்போது மரம், மரத்துக்கு நேரம் கல்லீரல் அண்ட் பித்தப்பை, லிவர் அண்ட் கால்பேடர். அதுக்கு நேரம் உங்களுடைய கண் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ கண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். நீங்க ஒரு பொருளை வாங்கலாமா வேண்டாமா எல்லாமே கண்ணை டிசைடிங் அத்தாரிட்டி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுதான் நம்ம ஏற்கனவே வகுப்புல சொல்லும் போது ஈர்ப்பு ஆற்றல்னு சொன்னோம். ஒரு கண்ணை ஒருத்தரை பார்த்தாதான் நமக்கு வந்து அவரு மேல ஈர்ப்பு இருக்கும், அவரோட கண்ணு வந்து நம்மளை இழுக்கும், நம்மளை அறியாம பண்ணுவோம். அதான் சின்ன குழந்தைகளா இருக்கும்போது நீங்க இதை கவனிச்சா தெரியும், எந்த குழந்தையும் படுத்துட்டு இருக்கும் பொழுது அது பாட்டுக்கு ரிலாக்ஸா தான் தூங்கிட்டு இருக்கும், திடீர் கண்ணை திறந்துச்சுன்னா அதை யாரை நோக்கி பார்க்குறதோ அந்த பாக்குறவங்க பரவசம் அடைவாங்க.
உடனே சொல்லுவாங்க, ஆஹா இந்த குழந்தை என்ன பார்த்துட்டா என்ன பார்த்துட்டா, குழந்தை கூப்பிடவும் இல்லை, வான்னு சொல்லவும் இல்லை, நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லவும் இல்லை. அது வாயே பேச முடியாது. சின்ன குழந்தை, 3 மாச குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தையோட கண் பார்வை யார் மேல படுதோ அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அந்த குழந்தையோட மரம் கல்லீரல் அவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் நம்ம வகுப்புல வந்து மரம்ங்கிறது ஈர்ப்பு ஆற்றல்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். இது நிறைய விஷயத்துக்கு அங்கங்க அங்கங்க இப்படி மாத்திட்டே. அடுத்தது வந்து நம்ம நிறம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கு. நிறத்துல வந்து நம்ம இதே மாதிரி 5 பஞ்சபூதங்கள் மாதிரி 5 பஞ்சபூத கலர் இருக்கும். 5 பஞ்சபூத கலர்களை வச்சே வந்து அவங்களோட பிரச்சனைகளை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதுல வந்து நம்மளுடைய நிலம் அப்படிங்கறக்கு வந்து என்ன கலர்னா எல்லோ கலர் வந்து நிலம். எல்லோ வந்து நிலம்ங்கிற பாட்டுல தரும். அதாவது மஞ்சள் நிறத்துல வெளிப்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மளுடைய நிலம் சம்பந்தப்பட்டதாக நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப மஞ்சள் நிறத்துல என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்ணு மஞ்சளா இருக்கிறதா இப்பதான் சொன்னா மஞ்சள் காமாலை அப்படின்னு சொன்னா அது வந்து கனெக்டட் வித் ஜாண்டிஸ் வந்து கனெக்டட் வித் லிவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே கண்ணு தான் இப்ப அடுத்த லெவல்ல நீங்கள்கிட்ட அடுத்த டேபிளுக்கு வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் டேபிள் முடிச்சிட்டீங்க, செகண்ட் டேபிள் வந்துட்டீங்க. ஸோ செகண்ட் டேபிள் பார்த்து அதோட கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் டேபிள் படி என்னன்னா, கண்ணு மஞ்சள் நிறத்தில் இருக்குது அப்படிம்போது, கண் அப்படின்னா அது மரமாகவும் இருக்குது. மஞ்சள் நிறம் சொன்னால் இப்போ நம்ம சொல்லும்போது நிலம்னு சொல்கிறோம், எர்த்துன்னு சொல்கிறோம். அப்போ அந்த நபருக்கு 2 சக்திகளும் அதாவது அந்த நபருக்கு நிலமும் பாதிக்கப்பட்டிருக்கு, எர்த்தும் பாதித்திருக்கு, உடும் பாதித்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ரெண்டுக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவருக்கு நிரந்தரமாக சால்வ் ஆகிடும். ஓகே, வேற எங்க மஞ்சள் நிறத்துல வரலாம் அப்படின்னா, சளி பிடிச்சிருச்சு, சளி வந்து மஞ்சள் நிறத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து நிலத்துடைய வீக்னஸ் தான். அப்ப வந்து என்ன பண்ணலாம்னா, மூக்குங்கிறது வந்து இப்பதான் பார்த்தோம் காற்று சக்தின்னு சொன்னோம். மூக்கு வந்து காற்று சக்தி, அதுல இருக்கக்கூடிய நீர் இப்ப வரக்கூடிய தண்ணி எப்படி வருதுன்னு சொன்னா மஞ்சள் நிறத்துல வருது. அப்படி மஞ்சள் நிறத்துல வரும்போது அந்த நபருக்கு காற்றும் பாதிச்சிருக்கு, காற்றோட சக்தி சமநிலையில் இல்லை, பிளஸ் மஞ்சள் நிறம் இருக்கிறதுனால நிலத்தோட சக்தி சமநிலையில் இல்லை அப்படின் போது அவருக்கு காற்றையும் சமன்படுத்தணும், நிலத்தையும் சமன்படுத்தணும். ஓகே, அதுக்கு அடுத்தது மஞ்சள் நிறைய வந்து சப்போஸ் ஒருத்தர் காதுல சீ வடியுது, ஆனா அந்த சீ வடியுதுங்கிறது அப்புறம் முன்னாடி பேசணும். இப்ப நம்ம பேசுறது சீ வடியுறது ஓகே, அந்த சீ என்ன கலர்ல வடியுதுன்னு கேளுங்க. சப்போஸ் அவரது கலர்ல மஞ்சள் நிறத்துல சீ வடியுது அப்படின்னா டெஃபினட்டா அது வந்து காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால, காதுல இருந்து வடிகிட்டு எடுத்துக்கலாம். அப்ப அவருடைய காற்று காதுங்கிறது நீர், மஞ்சள் நிறம்ங்கிறது வந்து காற்று. இது ரெண்டையும் சேர்க்கும் போது அவர்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தரணும்னு சொன்னா, நீரையும் காற்றையும் சமன்படுத்துற புள்ளி எங்க இருக்குன்னு பார்த்து அந்த புள்ளியை தொட்டா அவருக்கு அது சால்வ் ஆக ஆரம்பிச்சு. ஓகே, வேற மஞ்சள் நிறம் வேற எங்க இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம எச்சில் துப்புறம் அது மஞ்சள் நிறத்துல இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யூரின் போறோம், யூரின் போகும்போது நார்மலா கலர் லெஸ்ஸா, அதாவது பிளாங்கா பிளெயினா வாட்டர் தண்ணி மாதிரி போயிட்டு இருக்குது. அதே யூரின் ரொம்ப எல்லோவா போகுது அப்படின்னா பெரியவங்க என்ன சொல்லலாம், சூடு பிடிச்சிருச்சு அப்படிம்பாங்க, அது உள்காய்ச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த உள் காய்ச்சல் அப்படிங்கிறது எதை மீன் பண்றதுன்னு சொன்னா, உங்களுடைய மண்ணீரல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. மண்ணீரல் சொன்னா ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய வெப்பம், அப்படி ஸ்கிரீன்ல வெப்பம் அதிகமாயிடுச்சு சொன்னா உங்களுக்கு யூரின் வந்து மஞ்சள் நிறத்துல போகும். அப்ப வந்து யூரின் இது மஞ்சள் நிறத்துல காமிக்கிறதுனால அது நிலம் சம்பந்தப்பட்டது, பட் போறது யூரின்ல போறதுனால அது வந்து நீர் சம்பந்தப்பட்டது. அப்போ ரெண்டு விஷயத்தையும் சரிப்படுத்தணும், நீரையும் சரிப்படுத்தணும், நிலத்தையும் சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுட்டா போதும். வேற மஞ்சள் நிறம் வந்து நகங்கள் மஞ்சள் நிறமா இருக்கிறது பார்க்கலாம், ரொம்ப ரேரா பார்த்தா நகங்கள் மஞ்சளா இருக்கு. அந்த மாதிரி நகம் வந்து நிலம் நீர் சம்பந்தப்பட்டது, மஞ்சள் நிறம் வந்து இப்ப நிலம் சம்பந்தப்பட்டது, அதனால வந்து கண்டிப்பா வந்து இது நிலமும் நீரும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். பல்லு மஞ்சள் ஆகிறது, இது பொதுவாக நிறைய பேருக்கு நம்ம பார்க்குற கம்ப்ளைண்ட் தான். பல்லு மஞ்சள் ஆச்சு சொன்னா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா, கீழே இது டென்டிஸ்ட போய் கிளீன் பண்ணிட்டு வருவோம், ஸ்கேலிங் பண்ணிட்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க. இப்போ டிஸ்கேல் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா சரியாயிடும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் திருப்பியும் வருமா அப்படின்னா திருப்பியும் வரதான் செய்யும், ஏன்னா அதனோட சோர்ஸ் என்னங்கிறத நம்ம கவனிக்கல. பல்லுக்கு மேலே இருக்கிற கோட்டிங்கை மட்டும் எடுத்து விட்டுட்டோமே தவிர உள்ளே இருக்கிற சோர்ஸ் நம்ம போகலை. அதனால் அந்த சோர்ஸ் எதுன்னு சொன்னால் கிளீன் அண்டு ஸ்டமக்கு தான். கிளீன் ஸ்டமக்கு ரெண்டும் நல்லா இருந்துச்சு சொன்னால் உங்களுடைய பல் வந்து வெள்ளை வெள்ளையன் இருக்கும். கிளீன் ஸ்டமக்கு வீக்காக இருந்துச்சு சொன்னால் உங்கள் பல் வந்து
பல்லு வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கும். ஓகே, ஸோ இது நிறத்துல வந்து இப்ப நம்ம இந்த நிறத்தோட நம்ம நிறுத்திக்கலாம். ஏன்னா டவுட் செக்ஷன் நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்த கலர், இந்த நாலு கலர் இருக்கு, நாளைக்கு அடுத்த வாரம் பார்க்கும்போது இந்த நாலு கலர்களை நம்ம ஆரம்பிக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான டூல். இது முக்கியமானது இதுதான். உங்களோட ஆர்வம் எதுல இருக்கு சொன்னா, புள்ளிகளை எப்பதான் காமிப்பீங்க, புள்ளிகள் தெரிஞ்சா எங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு நினைப்பீங்க. பிரதானமாவே யோசிக்கவே வேண்டாம். எங்களுடைய ஆசான் அவர் இருக்கு, இயற்கை குமார் ஐயா தான் சொல்லும்போது சொல்லுவாரு, நீங்க இந்த இடத்துல இந்த பத்து கோட்பாடுகள் தரவா இருந்தீங்கன்னா புள்ளிகள் தானாவே உங்களை தேடி வரும், வந்து என்னை இங்க தொடுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதுகளே பேச ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வகுப்புல நடக்கும்போது சொல்லுவாரு. அது நூற்றுக்கு நூறு உண்மைதான். ஓகே, அதனால நம்ம இந்த கோட்பாடுகள் எவ்வளவு செலவு தரவாயோ ஒரு பேஷண்ட்டை வந்து எந்த ரெண்டு சக்தி பாதிச்சிருக்கு அல்லது மூணு சக்தி பாதிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவடைஞ்சா போதும். இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு வித்தின் நோட் டைம்ல ஒரு மணி நேரம் போதும் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, பட் டயக்னோஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா வந்து சில டைம் தேவைப்படும். அதனால இப்ப நம்ம சொல்லி கொடுத்துருக்கிற டாபிக் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்கள் அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள பாருங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. அவங்க பேசும்போது அது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மட்டும் முடிஞ்சா உங்க நோட்ல எழுதுங்க, இல்லைன்னா உங்க மெமரியில எழுதி வைங்க, போதுமானது. மறுபடியும் வரக்கூடிய சந்தேகங்களை நம்ம தீர்க்க ஆரம்பிச்சுக்கலாம்.